வணக்கம் நண்பர்களே. தர்மபுரி சட்டசபை தொகுதி பாமக வாக்கு சாவடி களப்பணியாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் தர்மபுரியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் வாக்கு சேகரிப்பு தொடர்பாக ஆலோசனை வழங்கினார். அப்பொழுது அவர் பேசுகையில், தமிழகத்தில் வரும் மக்களவைத் தேர்தலுக்கு நாம் இப்பொழுதே தயாராக உள்ளோம். இந்த தேர்தலுக்கான களப்பணியில் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அவர்களை நாம் அடிக்கடி சந்திப்பதன் மூலம்தான் ஆதரவு பெற முடியும். கடந்த 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் தர்மபுரியில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இதற்காக நாம் இழந்தோம் என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ப இந்த முறை செயல்பட வேண்டும். வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் பாமக தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும். இதில் வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் பாமக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் இங்கு மதுபானம் 6 ஓடியிருக்கும். தெருந்தெருவாக மது கடைகளை திறந்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு ரேஷன் கார்டிற்கும் மதுவை கொடுத்திருப்பார்கள். நாம் தொடர்ந்து போராடினால்தான் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க முடியும். தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். அப்பொழுது பொதுமக்களை சந்திக்கும் போது அவர்கள் மனம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. இதனால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் பாமக ஆட்சி அமைக்கும். இதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஆட்சி கட்டலில் உட்கார்ந்து மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்று பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வரும் 2024 லோக்சபா தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அதே போல் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணி அமையும் அல்லது யாரோடும் கூட்டணி இல்லாமல் பாமக தனித்து போட்டிடும் என்றே தெரிகிறது. பாமக ஆட்சிக்கு வந்தால் இலவச தரமான மருத்துவமனை, இலவச கல்வி, வேலை வாய்ப்பு, மதுவிலக்கு உள்ளிட்டவர்களை அமல்படுத்தும் என்று அன்பமணி அவர்கள் மிகப்பெரிய பட்டியலை போட்டு வைத்துள்ளார். அதேபோல் ஆண்டுதோறும் தமிழக பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்பு நிதிநிலை அறிக்கை என்ற ஒன்றை பாமக ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.